ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் ஏஜி எஜுகேஷ்னல் கைடன்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு பெஸ்ட்டான கோர்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் கோர்ஸ் டீட்டெயில்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த கோர்ஸில் மெடிசன் ப்ளஸ் இன்ஜினியரிங் ரெண்டை பற்றியுமே நம்ம காமனாக படிப்போம். இதில் மேஜராக மூணு மெடிக்கல் பேப்பர், மற்றது எல்லாமே பார்த்திங்கன்னா பிஇயில் வரக்கூடிய ட்ரிபிள்இ, இசிஇ, எலக்ட்ரானிக்ஸ் இதை சம்மந்தமான கோர்சஸும் படிப்போம். நமக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு நம்ம ஹாஸ்பிட்டல் போகிறோம். அப்போ நமக்கு டாக்டர் தெர்மோமீட்டர் வச்சு செக் பண்ணுவாங்க. அதில் இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் சென்சார் நம்ம பாடியில் எவ்வளோ டெம்பரேச்சர் இருக்குதுன்னு சொல்லிட்டு டயக்னோஸ் பண்ணி காட்டும். இந்த மாதிரி ஒரு எக்யூப்மெண்ட் யூஸ் பண்ணி நம்ம பாடியில் இருக்க ப்ராப்ளம்ஸை டயக்னோஸ் பண்ணி ரிப்போர்ட் கொடுக்கறதுக்கு நமக்கு இந்த பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஹாஸ்பிட்டலில் ஐசியூ, எமர்ஜென்சி வார்டு, ஆப்ரேஷன் தியேட்டர் எல்லாத்துலேயுமே நாம் எக்யூப்மெண்ட்ஸ் வச்சு ப்ராப்ளமை டயக்னோஸ் பண்ணுறோம். அது எல்லாத்துக்குமே நமக்கு பயோமெடிக்கல் இன்ஜினியரியை தான் ஹையர் பண்ணுறாங்க. இந்தியாவில் பார்த்திங்கன்னா இதோட ஸ்கோப் இப்போ தான் ஸ்டார்டிங் லெவலில் இருக்குது. ஆனால் அப்ராடில் இதுக்கு ஸ்கோப் ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஃபாரின்ஸ்லலாம் பார்த்திங்கன்னா எல்லாமே பேஷண்ட்டை எக்யூப்மெண்ட்ஸ் வச்சு தான் டயக்னோஸ் பண்ணுவாங்க. ஸோ அங்கே பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் மட்டும்தான் அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. அவங்களோட சேலரி ரேஞ்ச் பார்த்திங்கன்னா 15 to 20 lakhs அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதில் என்னென்ன கோர்ஸ் வருதுன்னா ஸ்ட்ரக்சர் ப்ராசஸ் மேனுஃபேக்சரிங், டிஎன்ஏ டெக்னாலஜி, மாலிகுலர் பயாலஜி, மெடிக்கல் ரிசர்ச், ஜீனோம் நாலேஜ். இது மட்டும் இல்லாமல் பிஇ சம்மந்தமான டெக்னிக்கல் அனஸ்டிக், காஸ்ட் ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன், மேக்ஸ், கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இந்த கோர்சஸும் இதில் இன்க்ளூட் ஆகி வருது. இதோட ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்திங்கன்னா மேனேஜ்மெண்ட், லெபார்ட்டரி ஒர்க், ரிசர்ச், இது மட்டும் இல்லாமல் இன்ஸ்ட்ருமெண்ட் இன்ஜினியர், பயோமெடிக்கல் இன்ஜினியர், ரிசர்ச் இன்ஜினியர், இன்ஸ்டால்மெண்ட் இன்ஜினியர், அது மட்டும் இல்லாமல் ஃபிசியாலஜி, மானிட்டரிங், மெயின்டெய்னிங் இந்த மாதிரி ஏகப்பட்ட ஜாப் ஓப்பனிங்ஸ்லாம் இருக்குது. இப்போது கோவிடுக்கு அப்புறம் எல்லா ஹாஸ்பிட்டலையுமே எக்யூப்மெண்ட் வச்சு டயக்னோஸ் பண்ணுற ஸ்டேஜஸ் வந்தாச்சு. ஸோ எல்லா லொக்கேஷன்லேயுமே பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் ஸ்கோப் ரொம்பவே அதிகமாக இருக்குது. ரிசர்ச், மெயின்டெய்னிங், மானிட்டரிங் எல்லாத்த பற்றியும் இந்த கோர்ஸில் ப்ரீஃபாக படிக்க முடியும். ஃபாரின் மாதிரியே இந்தியாவிலையும் இதோட ஸ்கோப் சீக்கிரமாக அதிகமாகிடும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஃபார் மோர் டீட்டெயில்ஸ் அண்ட் அட்மிஷன் கான்டாக்ட்க்கு 9965336601 இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.